சென்னைக்கு மிகப்பெரிய பேராபத்து. மெரினா இருக்குமா இருக்காதா, இந்த அழகிய இயற்கை கடற்கரை இல்லாமல் போய்விடுமா அப்படிங்கிற விவாதம் நடக்குது. ஏன் திடீர்னு இந்த விவாதம் வந்துச்சு அப்படின்னா, இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச், பருவநிலை மாற்றங்களினால் பல்வேறு மாற்றங்கள் உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதில் வந்து என்னென்னா, ஒன்று மழை எப்படி வேண்டுமானாலும் பெய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. ஒரு காலத்தில் இந்த சீசனில் தான் மழை வரும்னு நினச்சோம், இப்போ வந்து எல்லா நேரத்துலேயும் மழை வருது. அதே போல் வெயில், பயங்கர கடுமையான வெயிலாக இருக்குது. இப்படி தட்ப வெப்பநிலை மாறிவிட்டது. ஏன் மாறிவிட்டது, என்ன காரணம், அந்த காரணங்களினால்தான் சென்னை இருக்குமா இருக்காதா என்ற ஒரு மிகப்பெரிய விவாதம். நேற்று ஒரு அறிக்கை வந்திருக்கின்றது, சிஸ்டெப் என்ற ஒரு நிறுவனம் அமைப்பு. அந்த சிஸ்டெப் என்றால் சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி பாலிசி. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சி ரைசஸ் இன் தி கோஸ்டல் சிட்டிசஸ் அண்ட் இனன்டேஷன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. எப்படி இந்த கடலானது மிகவும் வளர்ந்து கொண்டே வருகின்றது, கடற்கரை உள்ளே போய்கொண்டே இருக்கிறது, இது எதனால் வருகிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி அவங்க பண்ணி சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சீ லெவல் வந்து ரைஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ உதாரணமாக நம்முடைய சென்னையில் 1 சென்டிமீட்டர், 2 வருடத்திற்கு 1 சென்டிமீட்டர் லெவல் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2100 1 மீட்டர் அளவிற்கு இந்த சீ லெவல் வந்து ரைஸ் ஆகும். அப்போ வந்து ஐலேண்ட் கிரவுண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த தீவு திடல், அடையார் ஈகோ பார்க், அடுத்து வந்து பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட், இதெல்லாமே மூழ்கி விடும் போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ப்ரிடிக்ஷன். இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, நம்முடைய சந்ததியினர் கண்டிப்பாக இதை சந்திப்பார்கள். இப்போ சமீபத்தில் வந்து ஜப்பானில் வந்து ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்துச்சு. அந்த சுனாமிக்கு பின்பு கடந்த வாரம் மிகப்பெரிய ஒரு எர்த்குவேக். அவங்க என்ன ப்ரிடிக்ஷன்னா, இன்னும் ஒரு சில வாரங்களில் மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படலாம், அப்படி ஏற்பட்டால் அதற்கு பின்பு மிகப்பெரிய சுனாமி வரலாம் அப்படிங்கிறத வந்து வெதர் ஃபோர்காஸ்டில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு ஜப்பானில் வந்து ஒரு நிலநடுக்கம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரிடிக்ஷன். இதெல்லாம் எதனால் நடைபெறுகிறது அப்படின்னா, அடிப்படையில் கிளைமேட்டிக் சேஞ்ச். ஏன் இந்த வந்து பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றன அப்படின்னா, அதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படிங்கிறத நம்ம எரிக்கின்ற காரணத்தினால் அதை அட்மாஸ்பியரில் போய் இந்த கீழிருந்து போகின்ற அந்த சூட்டை அப்படியே ட்ராப் பண்ணிடுது. அதுக்கு பேர் தான் வந்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த கிளேசியர்ஸ், இந்த பனிக்கட்டிகள் எல்லாம் வந்து உருகி கடலினுடைய தண்ணீர் அளவு வந்து பெருகின்றது. அதனால் அந்த கடலினுடைய வால்யூம் அதிகமாகுது. அந்த வால்யூம் அதிகமாகிறப்ப இந்த கடற்கரை அப்படியே வந்து மெதுவாக குறைந்து கொண்டே வரும். அது அப்படியே பக்கத்தில் இருக்கிற கோஸ்டல் சிட்டிஸ்க்குள்ளே வந்துடும். இதுதான் அந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் டெம்பரேச்சர், குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது. இந்த குளோபல் வார்மிங் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ். இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ்னால் என்ன, ஒன்றுமே கிடையாது. அது வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ், இந்த நிலக்கரி, நேச்சுரல் கேஸஸ், அப்புறம் வந்து கோல், இதுதான் வந்து ஃபாசில் ஃபியூயல்ஸ். இந்த கோலை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பவர் ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். மற்றபடி வந்து ஹைட்ரோ கார்பன், இந்த ஆயில் அப்படிங்கிறது குரூட் ஆயில், அதிலிருந்து பெட்ரோல், டீசல், கெரோசின், இது எல்லாமே நம்ம வாகனங்களுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி பயன்படுத்துகிறப்ப அதனுடைய புகை, கார்பன் டை ஆக்சைட், நைட்ரஸ் ஆக்சைடு, இவை எல்லாம் அப்படியே வந்து மேலே அப்படியே போகுது, ஆகாயத்துக்கு போகுது. அங்கே இருக்கிற அந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்துடுது. மேலே வந்து ஓசோன் லேயர்னு ஒன்று இருக்குது. இந்த ஓசோன் லேயரே ஓட்ட விழுந்து போச்சு இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால. கீழிருந்து போகிற இந்த கேசஸ்னால் இப்போ விமானங்கள் பறக்குது, நம்ம ஏசிஸ் வச்சுருக்கிறோம், அப்புறம் வந்து வாகனங்கள் கக்குகின்ற புகைகள், இது எல்லாமே மேலே போய் அந்த ஓசோன் லேயரை வந்து ஓட்ட போட்டதுனால அல்ட்ரா வயலட் ரேஸ், ஏஎன்பி எல்லாமே வந்து கீழே வருது. இந்த கீழே வர்றதும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக அமைகின்றது. இப்படி பல்வேறு காரணங்களினால் இந்த உலகத்தினுடைய தட்ப வெப்பநிலை மாறிவிட்டது. இந்த மாறி விடுகின்ற அந்த சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி மழை வந்து கண்ட காலங்களில் பெய்யுறது, வெயில் கடுமையாக இருக்கிறது, அக்னி நட்சத்திரத்தை விட மோசமான நிலை மற்ற நேரங்களில் நடக்குது, அப்புறம் திடீர்னு வந்து புயல் வருது, வெள்ளம் வருது. உதாரணமாக பங்களாதேஷில் வந்து இப்போ நடந்த அந்த மாணவர்களுடைய புரட்சிக்கு அடிப்படை காரணமே வந்து கிளைமேட்டிக் சேஞ்சுங்கிறாங்க. ஏன்னா வருஷத்தில் 4 தடவை வெள்ளம் வரும், அங்கே வந்து வறட்சி வரும், ட்ரவுட் வரும், சைக்ளோன் வரும். ஆனால் அதை யாருமே தடுக்க முடியல, அரசனால் ஒன்றும் பண்ண முடியல. அது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ், அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாணவர்களுடைய புரட்சிக்கு. அல்கோர் அப்படிங்கிற ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருந்தார், பில் கிளின்டன் கீழே இருந்தார். அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் போட்டிருந்தார், 2020 சென்னை மெரினா வந்து மூழ்கிவிடும் அப்படின்னு இருந்தார். ஆனால் மூழ்கல. அவர் நோபல் பிரைஸை வாங்கியிருக்காரு அந்த அல்கோர் அப்படிங்கிறவர். என்னவாக இருந்தாலும் இப்போ நம்முடைய கடமை என்னென்னா, இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸை வந்து குறைப்பதற்கு, எரிப்பதை குறைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நம்மளை பொறுத்தளவில் தேவையில்லாமல் பொருட்களை எரிக்கக்கூடாது. அதான் வந்து கிளீன் அண்ட் க்ரீன் எனர்ஜி கேஸ் அப்படிங்கிறான்.
இதெல்லாம் வந்து சோலார் எனர்ஜிலாம் வந்து ரெனியூபிள் எனர்ஜி, ஃபாசில் ஃபியூயல் எனர்ஜி எல்லாமே வந்து நான் ரெனியூபிள் எனர்ஜி. அதை மீண்டும் நாம் புதுப்பிக்க முடியாது, அதை மீண்டும் நாம் செய்ய முடியாது. ஏன்னா அந்த ஃபாசில் ஃபியூயல், இந்த கோல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பல லட்சம் ஆண்டுகளாக பூமிக்கடியில் கிடக்கின்ற மரங்கள், மனிதர்கள், இளம் எலும்புகள் இதெல்லாமே வந்து கார்பனாக மாறிடுது. அதான் ஹைட்ரோ கார்பன். இதான் வந்து கோலாக வருது, டைமண்டாக வருது, ஆயிலாக வருது, நேச்சுரல் கேஸாக வருது. அதான் ஆஃப் ஷோர் ஆயில், ஆன்ஷோர் ஆயில்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து பருவநிலையை, தட்பவெப்ப நிலையை மாற்றுகின்ற காரணிகளாக அமைந்து விடுகின்றன. எனவே நாம் பொருட்களை எரிப்பதை தவிர்க்க வேண்டும். இதனால் வந்து நம்முடைய உடலுக்கு மட்டும் கெடுதல் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும், ஒயில்ட் லைஃப், மெரைன் லைஃப், இப்படி எல்லாத்துக்குமே காரணமாக இந்த பருவநிலை மாற்றங்கள் ஆகிவிடுகின்றன. எனவே அரசும் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், மக்களும் ஒரு விழிப்புணர்வோடு இதை நம்மால் எவ்வளவு முடியுமோ அதற்கு தகுந்தாற்போர் குறைக்க வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய வருங்கால சந்ததியினர் வளமாக வாழ்வார்கள். இல்லையென்றால் நமக்கு பிறகு அவர்கள் வருந்துகின்ற ஒரு நிலைமை ஏற்படும்.